தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஆண்ட்ராய்டு செட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது புதிய செட்டிங் அப்படின்னு சொல்கிறத விட எல்லா ஆண்ட்ராய்டு ஹேண்ட்செட்லேயுமே இது கம்பல்சரி இந்த செட்டிங் இருக்கும். நம்ம பெரும்பாலும் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சில பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க, மேபி சில பேர் அதை பார்த்துருப்பாங்க, அது என்ன விஷயம்னு தெரியாமல் இருந்திருக்கும். அதுக்காக அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸு அது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாருமே நம்மளுடைய மொபைல் ஃபோனை வந்து பேட்டர்ன் லாக் அல்லது வந்து ஒரு பின் நம்பர் கொடுத்து லாக் பண்ணி வைக்கிறோம். அந்த லாக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, சில சுச்சுவேஷனில் நம்ம வெளியால் யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த நல்ல விஷயமே நமக்கு சில நேரங்களில் நமக்கு சில கஷ்டங்களையும் நமக்கு ஏற்படுத்துது. எந்த மாதிரி சூழ்நிலையில் அது நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் எங்கேயாவது வெளியில் போயிட்டே இருக்கோம், ரொம்ப அர்ஜெண்ட்டாக போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி நேரங்களில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம மொபைலை எடுத்து அதில் இருக்கிற காண்டாக்ட் எடுத்து யாருக்காவது இந்த விஷயத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைக்கும் பொழுது, நம்ம மொபைலில் இருந்து காண்டாக்டை அவங்களால் எடுக்க முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆல்ரெடி பேட்டர்ன் லாக்கோ அல்லது பின் நம்பரை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் வேறு யாரும் அதை ஓப்பன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடுது. இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம பேட்டர்ன் லாக்கும் போட்டு வைக்கணும். அதே நேரங்களில் ஏதோ ஒரு நம்பர் நம்ம டிஸ்பிளேயில் தெரியணும். அப்போ தான் வந்து அந்த மாதிரி எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம மொபைல் எடுத்து அந்த நம்பருக்கு யாராவது ஃபோன் அடித்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இதை நம்ம எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அந்த செட்டிங் பேர் வந்து ஸ்க்ரீன் லாக் மெசேஜ் அப்படின்றது தான். அந்த ஸ்க்ரீன் லாக் மெசேஜை நம்ம எப்படி நம்ம மொபைலில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களோட மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்லேருந்து செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அந்த செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணுங்கள். செக்யூரிட்டி ஓப்பன் பண்ண உடனே பெரும்பாலும் மொபைலில் வெளியிலே வந்து அந்த ஸ்க்ரீன் லாக் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். சில மொபைலில் இருக்காது, அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஆனால் எல்லா மொபைலையும் கம்பல்சரி இருக்கும். அது ஒரு டிஃபால்ட் செட்டிங் இது. அதனால் பாருங்கள், இரண்டு மொபைலில் இந்த செட்டிங்ஸுக்கு உள்ளே இருக்குது. நான் உள்ளே போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் மெசேஜ் அப்படின்னு இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எமர்ஜென்சின்னு கொடுத்து ஒரு நம்பர் நான் கொடுத்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் உங்களுக்கு எந்த நம்பரை கொடுத்து யாரோட காண்டாக்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துங்க. ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை சேவ் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் லாக்கில் அது வந்திருக்கா நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் திரும்ப ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே என்னுடைய ஸ்க்ரீனில் வந்து அந்த நம்பர் ஃபார் எமர்ஜென்சின்ட்டு ஒரு நம்பர் வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது ஈஸியாக வந்து அவங்க எடுத்து அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற விவரத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வாய்ப்பை நாம் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இதே போல் அவங்கவுங்க ஹேண்ட்செட்டில் இருந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது யாருக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பரை கொடுத்து சேவ் பண்ணி வைங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ரெடியாக வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.